வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீட்டா கானா இல்லை ஜர்தா புலாவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 7 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதில் 1 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா சாஃப்ரன் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது பிரைட் ஆரஞ்சு கலர் கொடுக்காது, ஒரு மைல்டு எல்லோ கலர் தான் கொடுக்கும். அடுத்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 70% அளவுக்கு அரிசி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 70% குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் பாதாம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, தேங்காய் இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் 2 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி கிளறாமல் ஜென்டலாக கிளறி விடுங்க, அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். அடுத்து அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்லெஸ் கோவா 5 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஜஸ்ட் 1 ட்ராப் நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி கேண்டிடு ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஜாமுன்லாம் வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.